பதினாறாமம் நட்டு வாசர் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இது லெஃப்ட் சைடு பிளேடு, இப்படி இருந்தால் லெஃப்ட் சைடு பிளேடு, இது ரைட் சைடு பிளேடு, ஓகேங்களா? ஓகே. இப்போது நம்ம இந்த சாஃப்ட் வந்து ரெண்டுமே ஒரே சைஸ் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பிளேடில் தான் நம்ம கரெக்டாக மாட்டணும். இந்த பிளேடு இப்போ லெஃப்ட் சைடு பிளேடு எடுக்கிறேன், இது வந்து மேலே வைக்கிறேன், போல்ட் போடுறேன். இப்போது ரைட் சைடு பிளேடு எடுத்து அடிப்பக்கம், இந்த சேஃப் வந்து உள்பக்கம் போகணும், ஓகேங்களா? இந்த சேஃப் பார்த்துக்கோங்க, இந்த வட்ட சேஃப் கை 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 மேலே மேலே இந்த அப்புறம் காட்டுங்க. இந்த வட்ட சேஃப் பார்த்துக்கோங்க, இது வந்து பிளட் உள்ள சாப்பிட்டு உள் பக்கம் வரும். இப்போ மேலே வந்து லெஃப்ட் சைடு பிளேடு வச்சுருக்குறோம். இந்த நாலு ஸ்டெப்பில் லெஃப்ட் சைடு பிளேடு மட்டும்தான் மேலே வைக்கணும், ரைட் சைடு பிளேடு வந்து கீழே வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப்பு மாதிரி இருக்கும், ஸ்டெப்பு மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த ஷேப்பில் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு மிஷின் கரெக்டாக விடும். இது என்ன பிளேடு? லெஃப்ட் சைடு பிளேடு தான், அதான் மேலே வைக்கிற பிளேடு தான். லெஃப்ட் மேலே லெஃப்ட், கீழே வந்து ரைட் சைடு, ரைட் சைடு. சரிங்களா சார்? கட்ட வந்து லெஃப்ட் வந்து மேலே வச்சிருக்கேன், ரைட் வந்து கீழே வச்சிருக்கேன். லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு பிளேடுக்கு என்ன பண்ணணும்னா ரைட் சைடு பிளேடு எடுத்து மேலே வச்சு. நம்ம இந்த சைடு பிளேட் எடு, அடுத்தது லெஃப்ட் சைடுக்கு வந்து என்ன செய்யணும் சொல்லிடு? லெஃப்ட் சைடுக்கு வந்து ரைட் சைடு பிளேட் எடுத்து மேலே வைக்கணும், ஓகேங்களா? ரைட் சைடு நீங்கள் பார்த்தோமா, இந்த பிளேடை வந்து மேலே வைக்கணும். மேலே வச்சுட்டு போல்டு போடுறோம், லெஃப்ட் சைடு பிளேட் எடுத்து கீழே வைக்கிறோம். இதுலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே படி மாதிரி வந்துடணும், சரிங்களா?
ஆ சரிண்ணா. பிரச்சனை தான் வருமா? மாற்றி மாட்டினா உங்களுக்கு குதிச்சு குதிச்சு ஓடுற மாதிரி இருக்கும். வெட்டாமல் போயிடும். இந்த பிளேடு கரெக்டான ஷேப்பில் இருக்கும்.